ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவணியத்தில். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 2024 சனியின் வக்ர நிவர்த்தி கிரகங்களின் மாற்றத்தால் 5 ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் மிகவும் அனுகூலமான பலன்களை தர இருக்கின்றது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024 நவம்பர் மாதத்தில் சனி பகவானின் வக்ர நிலையில் மாற்றம் ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி அதே வேளையில் சூரியன், சுக்கிரன், புதன் உள்ளிட்ட 4 கிரகங்களின் நிலைகளும் மாற்றம் ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது. தீபாவளி முடிந்து 15 நாட்களுக்கு பிறகு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதோடு சசராஜ யோகத்தின் சுப பலன்கள் மேலும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. 2024 நவம்பர் மாதம் 4 கிரகங்களின் மாற்றத்தால் 5 ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் மிகவும் அனுகூலமாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. நவம்பர் மாதத்தில் 5 அதிர்ஷ்ட ராசிகள் எவை என்பதை இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். 2 மாதங்களில் ஆங்கில புத்தாண்டு பிறக்க உள்ளது. அடுத்து 2025 ஆண்டு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி ஆகியவை உள்ளன. சனி பகவானின் வக்ர பெயர்ச்சியால் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு அதிகமான அனுகூலம் உண்டாகும் என்று சொல்லப்படுகின்றது. இதனை அடுத்து முதலாவதாக நம்ம பார்க்க இருப்பது ரிஷபம். 2024 நவம்பர் மாதம் சனி பகவானின் வக்ர பெயர்ச்சியால் ரிஷபராசிக்கு நீங்கள் காலடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் அதிர்ஷ்ட மழை கொட்டப் போகின்றது. புது புது வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகின்றது. பொருளாதாரம் ரீதியாகவும் முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது. வேலைவாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு அரசு வேலையே தேடி வரும் என்று சொல்லப்படுகின்றது. உங்களின் நீண்ட கனவுகள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் எந்த விஷயங்கள் செய்தாலும் அதில் 100% வெற்றி கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இதனை அடுத்து நீங்கள் தினதோறும் மகாலட்சுமியை வழிபடுவது உங்களுக்கு மேலும் பலன் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சிம்மராசி. 2024 நவம்பர் மாதம் சனி வக்ர பெயர்ச்சியால் உங்களுக்கு சிறப்பானதாகவே அமையும். இந்த காலமாக நீங்கள் சந்தித்து இருந்த சோதனைகள் அனைத்தும் இந்த மாதம் உங்களை விட்டு ஓடிவிடும். வெளிநாட்டு பயணம் சிறப்பானதாகவே அமையும் என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் வியாபாரத்தில் போட்ட முதலீடு அனைத்தும் நல்ல லாபம் பெறும் என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் தொட்டது அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லப்படுகின்றது. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில் இருந்த உறவுகள் பலப்படும் என்று சொல்லப்படுகின்றது. உங்கள் வியாபாரத்தின் லாபம் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்று சொல்லப்படுகின்றது. உங்கள் வங்கி சேமிப்பு வரவு அதிகரிக்கப்படும். கடன் தொல்லையிலிருந்து விடுபெறுவீர்கள் என்று சொல்லப்படுகின்றது. சிம்மராசிக்காரர்கள் பிரதோஷ வழிபாடு செய்வது மேலும் உங்களுக்கு பலனை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது கன்னிராசிக்காரர்கள். 2024 நவம்பர் இந்த மாதம் உங்களுக்கு சனி வக்ர பெயர்ச்சியால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்கள், நீங்கள் சாதிக்க நினைத்த அனைத்து காரியத்திலும் மிகவும் பெரிய அளவு சாதிக்கப் போகின்றீர்கள் என்று சொல்லப்படுகின்றது. உங்களின் கனவுகள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. வேலை பணியில் முன்னேற்றம் அடைவீர்கள். பாராட்டு மழை கொட்டப் போகின்றது. உயர் பதவி தேடி வரப்போகின்றது. வருமானத்தில் மிக பெரிய அளவில் உயர்வு ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது. பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றம் அடைவீர்கள் என்று சொல்லப்படுகின்றது. உங்கள் ராசிக்கு புதன்கிழமைதோறும் பெருமாளை வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் மேலும் பலன் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. 2024 நவம்பர் மாதம் துலாம் ராசிக்கு சனி பகவானின் வக்ர பெயர்ச்சியால் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது அப்படின்றத பார்க்கலாம்.
துலாம் ராசிக்காரர்களுக்கு பல விதத்தில் அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுக்க போகின்றது. சமுதாயத்தில் மதிப்பு அந்தஸ்து உயரம் என்று சொல்லப்படுகின்றது. வியாபாரம் செய்பவர்களுக்கு பன்மடங்கு பணமழை குழியும் என்று சொல்லப்படுகின்றது. உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு பிடித்த பதவி அனைத்தும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. வீடு வாகனம் சொத்து வாங்குவதற்கும் வாய்ப்பு உள்ளது. உங்கள் அலுவலகத்தில் உங்களுடன் வேலை புரியும் பணியாளர்கள் உங்கள் சொல்லை கேட்டு நடப்பார்கள். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. திருமணம் ஆகாதவர்களுக்கு மன வாழ்வு மகிழ்ச்சியாக அமையும் என்று சொல்லப்படுகின்றது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வரும் என்று சொல்லப்படுகின்றது. துலாம் ராசிக்காரர்கள் முருகர் மற்றும் மகாலட்சுமியை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுடைய பலன் மேலும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இறுதியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசிக்காரர்கள். 2024 நவம்பர் மாதம் சனி வக்ர பெயர்ச்சியால் இந்த ராசிக்காரருக்கு என்னென்ன பலன்கள் கிட்டும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கப் போகின்றது. பணியிடத்தில் நீடித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்று சொல்லப்படுகின்றது. வேலை நிலையாக அமையும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். தொழில் ரீதியாக மிக பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வந்து சேரும் என்று சொல்லப்படுகின்றது. வெளிநாடு வரை உங்களுக்கு வியாபாரத்தை கொண்டு செல்ல வாய்ப்பு அதிகரிக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. இதனால் உங்களுக்கு பன்மடங்கு லாபம் உண்டாக போகின்றது. இதனால் நீண்ட கால கனவுகள் நிறைவேறும் என்று சொல்லப்படுகின்றது. வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உள்ளது என்று சொல்லப்படுகின்றது. குடும்பத்தில் நிம்மதி கூடி வரும் என்று சொல்லப்படுகின்றது. உங்கள் உடலின் ஆரோக்கியம் மேம்படும் என்று சொல்லப்படுகின்றது. விருச்சிக ராசிக்காரர்கள் முருகரை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுடைய பலன் மேலும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. சனி பகவானின் வக்ர பெயர்ச்சியால் இந்த 5 ராசிக்காரர்களும் அனுகூலமான பலன்கள் பெறுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இவை அனைத்துமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தசா புத்திக்கு ஏற்ற பலன்கள் மாறுபடும். நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகப்படி தசா புத்திக்கு ஏற்றமாறு மாறுபாடு அமையும். அனைத்தும் பொது பலனே. நான் படித்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.